எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அஸ்த கர்ம மூலிகைகள். இப்போ அஸ்த கர்ம மூலிகைன்னா, இப்போ மாந்திரிகத்தை பிரயோகத்தை பொறுத்தவரைக்கும் எட்டு விதமான மாந்திரிக பிரயோகங்கள் இருக்குது. அதை வந்து தான் நம்ம வசியம், மோகனம், தம்பனம், ஆகர்ஷணம் இப்படிங்கிற முறையில் வந்து நம்ம பிரிக்கிறோம். அதற்கு தேவையான மூலிகைகள் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியான வசி. இப்போ வசியம் சம்மந்தம்னா அதுக்கு ஒரு ஏழு விதமான வசியம் இருக்குது. அதுக்கு ஏழுக்கும் பயன்படக்கூடிய மூலிகைகள் என்ன, அப்போ மோகனம் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி பயன்படக்கூடிய மூலிகைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல பார்க்கக்கூடியது வந்து ராஜவசியம். இது வந்து பார்த்திங்கன்னா சீதேவி செங்கல் நீர் அப்படிங்கிற மூலிகை வந்து இதுக்கு பயன்படுது. பெண் வசியத்துக்கு வந்து நீல ஓமத்தை வந்து பயன்படுது. மோக வசியனத்துக்கு வந்து வெள்ளருக்கு பயன்படுது. ஜனவசியத்துக்கு வந்து கருஞ்சம்ப விஷ்ணு கிரந்தி. விலங்குகளுடைய வசிக்கிற வசியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளக்குண்டுமணி. தேவியினுடைய வசியத்துக்கு வந்து பொன்னாங்கண்ணி. இப்போ வந்து ஒரு வழக்கு, சாபங்கள் அந்த மாதிரி இது வந்து நீங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சென்னாயுருவி வந்து பயன்படுது. இப்படி ஒவ்வொரு விதமான வசிய முறைகளுக்குமே தனித்தனியான மூலிகைகள் வந்து பயன்படுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ராஜவசியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சீதேவி செங்கல் நீரை எடுத்து அதை முறையாக காப்பு கட்டி அதற்கு வந்து பலி பூஜைகள் கொடுத்து அந்த மூலிகையில், சில மூலிகைகளை பொறுத்தவரைக்கும் அது வந்து சூரிய ஒளியில் வந்து நம்ம காய போடலாம். ஆனால் சில மூலிகைகளை பொறுத்தவரைக்கும் அதை நிழலில் காய வச்சு அது காய்ஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம பொடியாக்கி தான் அதை செய்ய முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கருஞ்சம்ப, வெள்ளக்குண்டுமணி இதெல்லாம் விலங்கு விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடியது, ஜனவசியத்துக்கு பயன்படுத்தக்கூடியது. இந்த விஷ்ணு கிரந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எரிச்சு கூட சாம்பலாக எடுத்து நீங்கள் அதன் மூலியமாக அந்த வசிய முறைகளுக்கு பயன்படுத்தலாம். அப்போ ஒருத்தர் வந்து உணவு உள்ளக்கூடிய முறையில் வந்து நீங்கள் வசிய மருந்துகள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து பெரும்பாலும் அரைச்சி நீராக எடுத்து கொடுக்கறதை செய்யலாம். சில இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அரைச்சி நீராக எடுத்து கொடுக்குறத விட அரைச்சி வந்து அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மையாக கேட்டு வாங்குறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து எரித்து, யாகத்தில் எரித்து யாகத்து மூலியமாக அதை வந்து நீங்கள் வாசனை திரவியங்கள் சேர்த்து தான் அரைக்கணும். இதே மாதிரி மோகனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பெண் ஊமத்தை அப்படிங்கிறது வந்து மோகத்துக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று. இது வந்து வந்து அடிப்படையில் வந்து பெண்கள் சம்மந்தமான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த ஊமத்தை அப்படிங்கிறது. உலக விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடியது வந்து வெள்ள ஊமத்தை. விலங்குகளுக்கு வந்து கோரக்கிழங்கு. தேவதைகளுக்கு வந்து மருள் ஊமத்தை. அரசர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலம் விழுது, ஆலமரத்தினுடைய விழுது. பொதுவாக மனிதர்களுக்கு வந்து கிராம்பு. இப்போ எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த மோகனத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடியது நன்னாரி இதை பயன்படுத்தலாம். இதில் மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று. நீங்கள் செல்வ வளம் பெருகணும் அப்படிங்கிறவங்க கூட வீட்டில் வந்து கிராம்பு, ஏலக்கால், அவங்கப்பட்ட இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் உங்களுடைய பெட்டியில் வச்சு வழிபாடு பண்ணுறது. அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு உங்களுடைய நட்சத்திரப்படியும் உங்களுடைய ஜாதக அமைப்புப்படும். இரண்டாம் அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விசேஷமாக விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பன முறை. தம்பனத்தில் வந்து விந்து கட்டுறதுக்கு வந்து கட்டுக்கொடி, நீர்முல்லை, பால் புரண்டி இந்த மாதிரி விஷயம், ஏதாவது மோகினியால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கட்டுக்கொடி மூலிகை வந்து ரொம்ப விசேஷமாக வரும். நீர்முள்ளியும் பால் புரண்டி இந்த மூலிகை வந்து இந்த விந்து கட்டுறதுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டுக்கொடி மூலிகை வந்து ஸ்தம்பனம் பண்ணுறதுக்கு தண்ணீரை கட்ட. இப்போ ஒரு இடத்துல வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து பங்கு காடாக இருக்குது, அதில் வந்து ஒருத்தர் மட்டுமே வந்து வரக்கூடிய தண்ணி எடுத்து பயன்படுத்துகிறாரு, அவங்களுக்கு வந்து இன்னொருத்தருக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் இந்த முறையை வந்து பயன்படுத்தலாம். அவங்களுடைய தண்ணீர் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுடைய போர்லையும் சரி கிணத்துலையும் சரி தண்ணி வத்தி போகணும் அப்படின்ற செய்யக்கூடியதான் அந்த கட்டுக்கடி மூலிகையை வச்சு செய்வாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து செய்யக்கூடியது வந்து இந்த பால் புரண்டி அப்படிங்கிற மூலிகையில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்காத தன்மையை கூட ஏற்படுத்தும். வயிற்றுப்போக்கை நீக்கிறதுக்கு வந்து பரட்டை செடி. கற்களை வந்து இப்போ உடம்புல இருக்கக்கூடிய கற்கள் வந்து சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த சிறுநீரக கற்கள் இதெல்லாம் வந்து இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து நத்தைச்சூரி வந்து பயன்படும். ஒருத்தர் வந்து செய்யக்கூடிய செயல்களை கட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து சக்தி சாரணை மூலிகை வந்து ரொம்ப விசேஷமாக பயன்படும். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து கர்ப்பம் வந்து தங்காமல் நின்று போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க வந்து குதிரவாளியை அப்படிங்கிற ஒரு இதை வந்து நாம் அரைச்சி அதை பொடியாகவோ அதை உணவாகவோ கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பம் வந்து வேகமாக தங்கும். அதுக்கப்புறம் ஆகர்ஷணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிருகனத்தை வந்து வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து குப்பைமேனி வந்து மிக விசேஷமான ஒன்று. ஒரு பெண் சம்மந்தமான விஷயங்களை வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அழுகண்ணி வேறு. அரசர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுமுன்னை. துர்தேவதைகளுக்கு வந்து புறவொட்டின்னு சொல்லுவாங்க. பொதுவான தேவதைகளுக்கு வந்து எருக்கும் செடி. இல்லை எல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்னா பொதுப்படியானது சிறியானங்கை. இப்போ சிறியானங்கை இருக்கிற வீட்டில் சிறியானங்கை பெரியானங்கைலாம் வச்சு பார்த்திங்கன்னா அந்த சிறியானங்கை செடி இருக்கிற வீட்டில் தேவதைகள் வந்து சீக்கிரமாக இதாகும். ஆனால் பெண்கள் வந்து மாதவனக்கால நேர்களில் அந்த செடி பக்கத்தில் போனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதனால் இதை வந்து வீட்டில் வளர்க்காம கொஞ்சம் ஒரு ஆலயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து வளர்க்குறது வந்து ரொம்ப சிறப்பு. ரெண்டாவது வந்து இந்த சிறியானங்கை இருக்கிற இடத்துல எதிர்வினை சக்திகள் எதுவுமே உள்ள நுழையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மாமிசம் எடுத்து சாப்பிட்றீங்க, ஒரு வீட்டு வாசலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா
நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தாலும் அந்த செடி பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா அது உன்னுடைய தன்மை வந்து உங்களை பாதிக்கப்படும். நிறைய எதிர்வினை சக்திகளை உருவாக்குறதுனால இதை வந்து காடுகளில் வளர்க்குறதுக்கு தான் இதை பெரும்பாலும் இது பண்ணுறாங்க. அது போக பேதன முறைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பேதனம்னா ஒரு பைத்தியக்கார நிலைமையில் ஒரு மன பைத்தியமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் சூடு அதிகமாக இருக்கக்கூடியவங்க, உடல் வெப்பத்தால் தலை எப்பவுமே பிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வட்டத்துத்தி அப்படிங்கிற மூலிகையில் வந்து நம்ம பண்ணக்கூடியது ரொம்ப விசேஷம். இப்போ ஒருத்தருடைய எண்ணம், அந்த எண்ணத்தில் வந்து அவங்களை வந்து பேதலைக்கு வைக்கணும், ஒருத்தரை பைத்திய பார்க்கக்கூடிய நிலைமை செய்யணும், அதுக்குனா வந்து பார்த்திங்கன்னா செம்பசலை அப்படிங்கிற மூலிகை. பூத பிசாசுகளை விரட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து மாவிளக்கு பாதிரி அப்படிங்கிறது பயன்படும். துர்தேவதைகளை வந்து நம்ம ஆவாகரணம் பண்ணால் அதுக்கு வந்து கோழியாவரைன்னு சொல்லுவாங்க, கோழியவரை செடி அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்களில், அந்த செடியை வச்சு பயன்படுத்தலாம். எதிரிகளை வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா சீதல் கொடி நீர்னு சொல்லுவாங்க, சீந்தல் கொடின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதே இதில் வந்து வியாதிகளுக்கு வரக்கூடியது வந்து ஆகாய தாமரை, இதை வச்சு நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்வேஷனத்தை பொறுத்தவரைக்கு அரசர்களுக்குள்ளே ரெண்டு நாட்டு அரசர்களுக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கற்காவண செடின்னு சொல்லுவாங்க. தேவர்களுக்குள்ள ஒரு 33 கோடி தேவர்கள்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து வெள்ளக்காக்கனியும் திருக்கல்லியும் வச்சு பண்ணலாம். பூத பிசாசுகளுக்குள்ளே பகை உண்டாக்கணும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஏவல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏவலை வந்து இன்னொருத்தர் மூலியமாக முறியடிக்கணும் அப்படின்னா அது செய்கிறது வந்து அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டான முறையில் வச்சு அது சுடுகாட்டில் கொண்டு போய் வச்சு அதை வச்சு நீங்கள் பண்ணணும். ஆனால் அதை விட சிம்பிளாக செய்யணும் அப்படின்னா அந்த எந்த ஒரு தெய்வத்துக்கு வந்து அவங்க ஆவாகனம் பண்ணி செஞ்சுருக்காங்களோ அந்த தெய்வத்துக்குள்ளேயே வந்து சண்டையை ஏற்படுத்தி விடலாம். இப்போ அவங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுமதி இல்லாமல் வந்து அவங்க செஞ்சுருக்காங்கன்னு வைங்களேன், அந்த குலதெய்வத்தின் மூலியமாக வரக்கூடிய அந்த பேத பிசாசுகளை வந்து அவங்களுக்கு எதிராகவே நம்ம கட்டி விடலாம். அதுக்கு வந்து நமக்கு என்ன விஷயங்கள் பயன்படும் அப்படின்னா ஆடுதுன்னா பாலன்னு சொல்லுவாங்க, அந்த மூலிகைகளை வச்சு பயன்படுத்தலாம். எதிரிகளுக்கு உண்டான விஷயங்களை பண்ணது கீழாநெல்லி நேரு. ஒருத்தர் வீட்டில் வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படணும், அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு பண்ணக்கூடியவங்க வந்து இந்த சித்தாமணக்கு அதை வச்சு செய்வாங்க. இந்த சித்தாமணக்கு என்ன அப்படிங்கிறதும் உழுவ மீன் வந்து ஒரு மாந்திரியத்தில் ஒரு ரொம்ப விசேஷமான ஒன்று. நான் அந்த உழுவ மீனை பற்றி உங்களுக்கு நான் உயர்நிலை வகுப்பில் எடுக்கிறேன். அந்த உயர்நிலை வகுப்பை பொறுத்தவரைக்கும் இந்த சித்தாமணக்கு எண்ணெயும் உழுவ மீனை வச்சு ஒரு மை தயாரிக்கிறதுக்கு, இது வந்து அசைவ முறை முழுக்க முழுக்க. இந்த உழுவ மீன் கிடைச்சதை வச்சு நீங்கள் செஞ்சு உழுவ மீனுடைய உழுவ மீனை வந்து நீராக மாற்றணும், அதாவது வெறும் சட்டியில் போட்டு அதை நல்லா நெய்யாக உருக்கி மீனுடைய நெய்யாக உருக்கி எடுத்து இந்த சித்தாமணக்கு எண்ணெயில் வச்சு நம்ம செய்யணும். பேய் மிரட்டி மூலிகை, தேல் கொடுக்கு, கொட்டக்கரந்த, வெள்ளக்கண்டங்கத்திரி இதெல்லாம் போட்டு வச்சு செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப விசேஷமாக உச்சாடனத்துக்கு பயன்படும். மிருகங்களை விரட்டுறதுக்கும், எதிரிகளை விரட்டுறதுக்கும், உடலில் இருக்கக்கூடிய விஷங்களை வந்து எடுக்கிறதுக்கும், நீர்வாழ் உயிரங்களை பண்ணுறதுக்கும். இப்போ ஒரு காடில் வந்து நிறையா வந்து பசுக்கள் வந்து மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது, நிறையா வந்து தடுப்பணைகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதை விரட்டுறதுக்கு பயன்படக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளக்கண்டங்கத்திரி. வெள்ளக்கண்டங்கத்திரியை வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மாடுகள் உயிரினங்கள் உங்கள் அனுமதி இல்லாமல் உள்ளே வராது. பூத பிசாசுகளை விரட்டுறதுக்கு வந்து புல்லுருவி மருதோன்று, இது வந்து உச்சாரணத்தில் பயன்படுத்தக்கூடியது. பிரம்மதண்டு அப்படிங்கிறது பிறருக்கு செஞ்சிருக்கக்கூடிய தீமைகளை விரட்டுறது. இதுக்கப்புறம் ரொம்ப அதீதமான முறை என்னங்கிறதா மாரகண முறை. ஒரு மனுஷனையே முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீர் விஷமும் நச்சுப்புல் அப்படிங்கிற மூலிகையில் வந்து அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. வியாதிகள் மூலமாக நடக்கணும் அப்படின்னா கருஞ்சூரை சித்திரம் மூலம் வச்சு பயன்படுத்துகிறாங்க. மிருகங்களை இது பண்ணுறதுக்கு வந்து கார்த்திகை கிழங்கு மருதோன்றி அதை வச்சு பண்ணுறாங்க. கண்ணாடிகளை வந்து பண்ணுறதுக்கு வந்து அம்மன் பச்சரிசி அப்படிங்கிறத வச்சு பயன்படுத்துகிறாங்க. இதை பொறுத்தளவுக்கு எந்தெந்த கிழமைகளில் பண்ணால் நமக்கு வந்து ஒரு சித்தியானது கிடைக்கும் அப்படின்னா வசியத்துக்கு வந்து பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப விசேஷம், திங்கக்கிழமை வந்து மோகனத்துக்கு விசேஷம், ஸ்தம்பனம்ங்கிறது வந்து புதன்கிழமைக்கு விசேஷம், பேதனத்துக்கு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம், உச்சாடனத்துக்கு வந்து வியாழக்கிழமை பண்ணலாம், வித்வேஷனத்துக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பண்ணலாம், ஆகர்ஷணத்துக்கு வெள்ளிக்கிழமை பண்ணலாம், மாரண காரியங்கள் வந்து சனிக்கிழமை பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு கிழமைகளுக்கும் பண்ணலாம். இதில் இன்னொரு சூட்சமான விஷயம்னா இது வந்து பொதுப்படையாக உங்களுக்கு வந்து சொல்லக்கூடியது, இதில் வந்து அவங்களுடைய லக்னாதிபதியினுடைய புள்ளி எத்தனை டிகிரியில் உழுந்திருக்குதோ அந்த டிகிரிக்கு அடுத்த டிகிரி தான் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தரும் மரணிக்கக்கூடிய நாள். அந்த மரணிக்கக்கூடிய நாளினுடைய திசாநாதன் யார் வர்றாங்க, புத்திநாதன் யார் வர்றாங்க இப்படிங்கிறத கணிச்சு அந்த நாட்களில் நீங்கள் வந்து ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அது அவங்களுக்கு வேகமாக நடக்கக்கூடும். அதே மாதிரி அஷ்டகர்ம பூக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வசியத்துக்கு வந்து மல்லிகைப்பூக்கு, மோகனத்துக்கு வந்து மல்லிகை, செவ்வரளி, மஞ்சரளி வந்து பயன்படுத்தலாம், சம்பனத்துக்கு வந்து தாமரைப்பூ பயன்படுத்தலாம், பேதனத்துக்கு வந்து ஊமத்தும் பயன்படுத்தலாம், உச்சாடனத்துக்கு வந்து தும்பைப்பூ பயன்படுத்தலாம், வித்வேஷனத்துக்கு வந்து காக்கை பயன்படுத்தலாம், ஆகர்ஷணத்துக்கு வந்து முல்லைப்பூ பயன்படுத்தலாம், மாரண காரியங்கள் வந்து கடலை இது பயன்படுத்தலாம். அதே மாதிரி திசைகளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வசியத்துக்கு வந்து கிழக்கு திசை வடக்கு திசை உகந்தது, மோகனத்துக்கு தெற்கு திசை உகந்தது, ஸ்தம்பனத்துக்கு வந்து தென்கிழக்கு அல்லது மேற்கு, பேதனத்துக்கு வந்து வடக்கு, உச்சாடனத்துக்கு வந்து மேற்கு தெற்கு, வித்வேஷனத்துக்கு தென்மேற்கு, ஆகர்ஷணத்துக்கு வடக்கு, மாரணத்துக்கு தெற்கு. அஷ்டகர்ம திசைகள் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து நிறம் முக்கியம், பூக்கள் முக்கியம், வாரம் முக்கியம், கிழமைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வசியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு, காவி, மஞ்சள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. மோகனத்துக்கு வந்து மஞ்சளும், ஸ்தம்பனத்துக்கு நீளமும், பேதனத்துக்கு வந்து வெள்ளை நீளம், உச்சாடனத்துக்கு பச்சை, வித்வேஷனத்துக்கு வந்து கருப்பு, ஆகர்ஷணத்துக்கு மஞ்சள், மாரணகத்துக்கு வந்து கருப்பு.
அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் உலோகங்கள் என்ன அப்படின்னா, வசியத்துக்கு வந்து காரியத்தகடு, வெள்ளித்தகடு, தங்கத்தகடு இதில் வச்சு நீங்கள் பண்ணலாம். மோகனத்துக்கு வந்து வங்கத்தகடு, தங்கத்தகடு இது ரெண்டும் இது இது. ஸ்தம்பனத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க, அது நடக்காமல் அப்படியே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஸ்தம்பனத்துக்கு செம்புத்தகடல் பண்ணுறது. பேதன முறைக்கு வந்து இரும்பு தகடில் பண்ணுவாங்க. உச்சாரணத்துக்கு வந்து வெள்ளித்தகடு, ஈயத்தகடம். வித்வேஷனத்துக்கு வந்து குருத்தோலையில் செய்வாங்க. குருத்தோலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் கூட பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த கிறிஸ்மஸ் டைங்களில் பார்த்தீங்கன்னா குருத்தோலை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, குருத்தோலை வச்சு பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஆகர்ஷணத்துக்கு வந்து காரியத்தகடு, செம்புத்தகடு, வெள்ளித்தகடு, தங்கத்தகடு. மாரண காரியங்களுக்கு வந்து வெள்ளித்தகடு. இதே போல் ஒன்றுனா அஷ்டகர்ம எண்ணெய்கள்னு இருக்குது. இந்த அஷ்டகர்ம எண்ணெய்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா வசியத்துக்கு வந்து நெய், மோகனத்துக்கு வந்து நெய் நல்லெண்ணெய், ஸ்தம்பனத்துக்கு வந்து காட்டாமனுக்கு ஆதலை கொட்டை, பேதனத்துக்கு வந்து புன்னக்கொட்டை எண்ணெய் வச்சு பண்ணுவாங்க, உச்சாடனத்துக்கு வந்து புங்க எண்ணெய், வித்வேஷனத்துக்கு வந்து வேப்ப எண்ணெய், ஆகர்ஷணத்துக்கு வந்து நெய் ஆமணக்கு, மாரணத்துக்கு வந்து எட்டி வேப்பெண்ணெய். அதே மாதிரி அஷ்டகர்மத்தினுடைய திரி வந்து என்ன அப்படின்னா, ஒரு காரியம் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான ஒரு விளக்கு வச்சு நீங்கள் பண்ணக்கூடிய திரி என்ன அப்படின்னா வசியத்துக்கு வந்து தாமிரத்தண்டு திரி, மோகனத்துக்கும் தாமிரத்தண்டு திரி யூஸ் பண்ணலாம், ஸ்தம்பனத்துக்கு வந்து வெள்ளருக்கு அதாவது பஞ்சத்திரி, பேதனத்துக்கு ஒரு நீலக்கலர் திரியை பயன்படுத்தலாம், உச்சாடனத்துக்கு வந்து இளவம் பஞ்சு திரி, வித்வேஷனத்துக்கு வந்து கருப்பு நிற திரி, தாமர நூல் திரி அதுக்கும் பயன்படுத்தலாம். ஆகர்ஷணத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சிகப்பு திரி, மஞ்சள் திரி, வெள்ளருக்கு திரி. மாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வேலியினுடைய பருத்தி திரியை வந்து அப்படியே எடுத்து நாம் வச்சு செய்யலாம். இப்போ இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டகர்மத்துக்கு உண்டான அடிப்படை விஷயங்கள். இதை வந்து நம்ம எதில் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத நாம் பின்னாடி வர வகுப்புகளை நம்ம பார்க்கலாம். நன்றி.